Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ராம்கி, வினய் என்ன மித்ராவை தேடிட்டு போய்கிட்டு இருக்கான்? அம்மா, ஏன் எல்லாரும் சோகமா உட்காந்துருக்கீங்க? மித்ரவை எங்கேயுமே காணுமா? என்னடா, இங்க தானே இருந்தா? என்னடா சொல்ற, எங்க போனா மித்ரா? மாடியில பாத்தியா? மாடியில பாத்துட்டமா, மித்ரா அங்க இல்ல. வேற எங்க போயிருப்பா? யூ, மித்ரவனை எப்ப பாக்கணுமே. எங்க போன மித்ரா? ஏய் வினய், வெயிட். மித்ரா இங்க எங்கேயா தான் இருப்பா, நீ கொஞ்சம் பொறுமையாடுறா. வசந்தி, மித்ரா இந்த வீட்டை விட்டு போனதுல உனக்கு எந்த சோகம் வேண்டியில்ல? எனக்கு என்ன சோகம் வேண்டி இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. அவ ஓடி போனதுக்கு நான் ஏன் சோகமா இருக்கணும்? முதல்ல மன்னிச்சிருங்க. என் மேல எந்த தப்புமே இல்லை. நான் கலங்க மற்றவள்னு எல்லா வகையிலுமே நிரூபிச்சிட்டேன். இதுக்காக தான் இத்தனை நாள்ல அந்த வீட்டில் இருந்தேன். இனிமேலும் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. சந்தேகங்கிறது மருந்து இல்லாத நோய். இப்ப அது குணமாகற மாதிரி இருக்கும், இருந்தாலும் திரும்ப திரும்ப தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நோய்க்கு பலியாக எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய இந்த முடிவு உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருந்தாலும் என் மேல உள்ள அன்பின் பொருட்டு என்னை மன்னிச்சு என் வழியில போக அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை நாள் நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் நான் என்னைக்கும் கடமைப்பட்டவன். சாரி மித்ரா, எங்க போன? நான் உன்னை பார்க்கணும் மித்ரா. எங்க இருந்தாலும் வந்துரு மித்ரா. நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன்.
வயித்துல குழந்தைய சம்பந்துக்கிட்டு எங்க போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. வசு, நீ நினைக்கிற மாதிரிலாம் மித்ரா எங்கேயும் போயிருக்க மாட்டா. அதிகபட்சம் தீபாவோட ஹாஸ்டல்ல இருப்பா, இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பா. நீ கொஞ்சம் விடாம இருப்பா. அவங்க ரெண்டு பேருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், போதுமா? ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். ஆ, குட் மார்னிங்மா. தீபா, இப்போ நீ எங்க இருக்க? இப்போதான் டாக்டர் ஷிஃப்ட் முடிச்சிட்டு ஹாஸ்டல் வந்தேன். என்ன டாக்டர், ஏதாவது எமர்ஜென்சியா? நான் வேணா ஹாஸ்பிடல் வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சிக்க தான் கேட்டேன். சரி, நீ மித்ரா கிட்ட இப்ப பேசுனியா? அவ என்ன ஃபீல் பண்றா டாக்டர்? ஃபீலா? நீங்க கேக்குறது புரியல. இல்ல, மித்ரா இப்ப கன்சீவா இருக்கல்ல, அதான் அவ சந்தோஷமா இருக்காளா? வீட்ல வினய் வாசு அவளை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? அவ என்ன சொல்றா? ஏன்னா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க, அதனாலதான் கேக்குறேன். அவளுக்கு என்ன டாக்டர் போற? அவ அரண்மனை இளவரசி. நான் பார்த்த வரைக்கும் அவ சந்தோஷமா தான் இருக்கா டாக்டர். ஆனா அவ முன்ன மாதிரி இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்ல டாக்டர். என்ன சொல்ற நீ? நீ கடைசி எப்பமா மித்ரா கிட்ட பேசுன? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கால் பண்ண டாக்டர், ஸ்விட்ச் ஆஃப் னு வந்துச்சு. டாக்டர் கேக்குதா? அப்படியேமா, நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். ஓகே டாக்டர். ஓகேமா. மாமா, மாமா, உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவருக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாம், கண்டிப்பா அங்க போறதுக்கும் சான்சஸ் இருக்கு, நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. சம்மந்தி. ஆ, சொல்லுங்க சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அங்க எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் தான் சம்பந்தி. மித்ரா மாப்பிள்ள எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ, இருக்காங்க, நல்லா இருக்காங்க, இருக்காங்க. சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.